ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நான் சொன்னேன். எப்பவுமே நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி, இந்த பிள்ளையார் சொல்லியில் வெறும் பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், கிடையாது. பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது தெய்வீகத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்ததுலேருந்து புண்ணியவாஜனத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதாவது அன்னப்பிரசனம்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் காது குத்தி மொட்டை அடிக்கிறதுலேருந்து எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா சம்ஸ்காரங்கள்லேயும் எல்லா விஷயங்கள்லேயும் பார்த்துட்டிங்கன்னா தெய்வீகம் பொருந்திருக்கு நமக்கு. எல்லாத்துலேயும் பிள்ளையார் சொல்லி போடுறோம் நம்ம. ஒவ்வொரு ஆரம்பமும் ஒரு ஒரு சகாப்தம்னு சொல்லுவாள். உதாரணத்துக்கு ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு நபர் இப்படி அரசியலை பற்றி பேசியிருந்தார், அரசியலை பற்றி பேசும்போது இவாளும் பேசின்னு இருக்கா, இவாளுக்கு ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட் வருது, அரசியலில் போய் ஜாயின் பண்ணுறா, அப்படியே சேர்ந்து வர டக்குன்னு பார்த்துட்டேன்னா என்னுடைய லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒரு பெரிய மந்திரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவள் வந்து முயற்சி பண்ணி போகிறாங்க. நம்ம சாதாரண ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கும்போது அந்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போய் அதை வந்து நிறுத்திடுறது. அப்போ பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளே கிடையாது, ஆரம்பித்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும் அப்படின்னு அந்த பாடல்களே நம்ம வரும். இந்த பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது என்ன, நல்ல விஷயத்தை நோக்கி உங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை பூரா சக்ஸஸ் ஆகும். எல்லாத்தையும் ஒரு வேர்ஷனாக எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் ஒரு விதமான சகாப்தமாக கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் என்பது ஒரு விஷயம், அதற்காக உண்டான பிள்ளையார் சொல்லி. அதே சமயத்தில் தொழில், வேலை, அதே சமயத்தில் நண்பர்கள், இப்படி எல்லா விஷயங்களும் தனித்துவமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம பிரெயினில் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுலேயுமே நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். உண்மைங்க. ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கும் பொழுது ஒரு நோட்டில் எப்படின்னா முன்னாடி ஏபிசிடின்னு இருக்கும், இந்த ஏல பூரம் பார்த்துட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிறதுல ஆனந்த், அதேமாதிரி அனாமிகா, அதே சமயத்தில் ஆனந்தி, இந்த மாதிரி பெயர்களை கொண்ட நபர்கள் உடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் அப்படி எழுதி வச்சுருப்பாங்க. பி பாஸ்கர், அதே மாதிரி பரத்வாஜ், பால்ராஜ், இந்த மாதிரி பெயர்களை வந்து வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த நோட்டு புஸ்தகத்துக்கு ரொம்ப அழகாக அந்த எழுத்தின் வடிவம், முன்னாடி இருக்கிற எழுத்தின் வடிவம் உதவிகரமாக இருக்கும். அதே போன்று உங்கள் மைண்டில் நீங்கள் எல்லா விஷயத்திலும் தெய்வீகத்தன்மையை புகுத்தி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராப்ளமாக நீங்கள் அதை மட்டும் சரி பண்ணிக்கலாம், இதில் கனெக்டிவிட்டியே வராது. இந்த ப்ராப்ளமாக நீங்கள் அதை மட்டும் சரி பண்ண, கனெக்டிவிட்டியே வராது. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஒவ்வொரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். பிள்ளையார் சொல்லிங்கிறது வெறும் எழுத்து கொண்ட பிள்ளையார் சொல்லி கிடையாது, பிள்ளையார் சொல்லிங்கிறது தெய்வீகத்தன்மையை அதில் பொருத்துறது. அப்படி பொருத்தி நம்ம ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பிள்ளையார் சுழியுடன் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை நான் கொடுத்துட்டேன். இதற்கு பின்னாடி வேதாந்த கருத்துக்கள் இவ்வளோ இருக்குது. ஆன்மீகத்தை முழுமையாக புகுத்தி அந்த காரியத்தை செய்தோம்னா அதற்குண்டான பெரிய பாசிட்டிவ்னஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ஆன்மீக வகுப்பு இந்த சித்த ரகசியம் ரொம்ப பிரமாதமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய அற்புதமான வேதம் படித்தவா, சாஸ்திரம் படித்தவாள்லாம், அதுமாதிரி ஜோதிஷம் சாஸ்திரம் படித்தவங்களும் நம்மளோட அஸ்ட்ராலஜி டீம்லேயும் நம்மளுடைய பூஜா டீம்லேயும் ரொம்ப அழகாக சேர்ந்துருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லும்போது 7358409425 9952306111 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கடஹர. நன்றி.